வணக்கம், நான் உங்கள் தமிழன் சுபாஷ். கார்பன் பூதம் பகுதி ஒன்றில் இந்த மீத்தேன் திட்டத்தை எங்கு செயல்படுத்தப் போகிறார்கள் என்ற முழு விவரத்தை பார்த்தோம். இந்த கார்பன் பூதம் பகுதி இரண்டில் அந்த மீத்தேன் எப்படி எடுக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். இந்த காணொளி ஏன் பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்றால் முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வட மாவட்டக்காரனுக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை என்றால் அதை தென் மாவட்டக்காரன் தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் தென் மாவட்டக்காரன் அணு உலை பிரச்சனை என்றால் அதை வட மாவட்டக்காரன் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சனை என்று தெரியும். இப்போது கார்பன் பூதம் பகுதி இரண்டை காணலாம். மீத்தேனுக்கான துளைகளை 6000 அடிகளுக்கும் கீழாக இடுவார்கள். பின்னர் அங்கிருந்து பக்கவாட்டில் 10,000 மீட்டருக்கு துளை தடுப்பார்கள். ஓர் ஆழ்துளையிலிருந்து பல திசைகளிலும் பக்கவாட்டு துளைகளை இடுவார்கள். பின்னர் அந்த துளைகள் வழியாக பல்வேறு வேதிப்பொருட்களை அதிக அழுத்தத்தில் செலுத்தி ஆழத்தில் இருக்கும் பாறைகளை வெடிக்கச் செய்து அங்கு இருக்கும் மீத்தேனை விடுவிப்பார்கள். விடுவிக்கப்படும் மீத்தேனை இவர்கள் அனுப்பும் ரசாயனத்துடன் கலக்கப்பட்டு பின் வெளியில் எடுக்கப்படும். வெளியில் எடுக்கப்பட்ட பின்னர் மீத்தேன் எரிவாயு மட்டும் பிரித்தெடுக்கப்படும். ஒரு மீத்தேன் கிணறு அமைய இருக்கும் பகுதியை 5-7 நாட்களுக்குள் சுத்தம் செய்து விடுவார்கள். 50-100 நாட்களுக்கு உள்ளாக முழுமையாக துளையிட்டு விடுவார்கள். ஆழ்துளையிலிருந்து மீத்தேன் எடுக்கும் முறையை ஒரு முறை பார்த்தாலே போதும், நம் மனமெல்லாம் பதறிப்போகும். ஒரு கிணற்றுக்கு மீத்தேன் எடுக்க ஓராண்டுக்கு 400 லாரி மணலும் 400 டேங்கர் லாரி தண்ணீரும் தேவைப்படும். அதாவது 100 வீடுகள் முழுமையாக கட்டுவதற்கான கட்டுமானப் பொருட்களை கொண்டு ஒரு முறை மீத்தேன் உறிஞ்சப்படுகிறது. ஒரு மீத்தேன் கிணற்றுக்கு மட்டும் 5 நாட்கள் நடக்கும் இந்த நீரியல் விரிசல் செயல்முறைக்கு 5,66,00,000 நீர் தேவைப்படுகிறது. சோதனை முறையில் 50 கிணற்றுக்கு மட்டும் கணக்கிட்டால் கூட 5 நாட்களுக்கு செலவாகும் நீர் 263 கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 50 கிணறுகளா என்று நினைக்க வேண்டாம். நம்மை வாழ வைக்கும் காவேரி தாய் செல்லும் இடத்தில் சுமார் 2,000 மீத்தேன் கிணறு அமைய உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. அப்படியென்றால் அந்த 2,000 கிணறுகளில் ஒரு முறை மீத்தேன் எடுக்க 4 TMC தண்ணீர் தேவைப்படும். 4 TMC நீர் என்றால் எவ்வளவு தெரியுமா? 40,00,000 மக்களுக்கு தினமும் 100 லிட்டர் வீதம் ஆண்டு முழுவதும் பயிர முடியும். விரிவாகச் சொன்னால் ஒரு நாளைக்கு 5 குடம் தண்ணீர் 1 வருடம் தர முடியும். மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 80 TMC தண்ணீரை இந்த கிணறுகள் 4 மாதத்தில் தீர்த்துவிடும். கர்நாடகாவிடமிருந்து 10 TMC தண்ணீரை பெற 20 TMC கண்ணீரை விட வேண்டியிருக்கின்றது. அப்படியென்றால் மீத்தேனுக்கு தேவையான நீரை காவிரியிலிருந்து தான் எடுப்பார்கள் என்றால் குழந்தை கூட நம்பாது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் நீரையும் இந்த மீத்தேனுக்கு உறிஞ்சப்படும். இப்படியே 40 வருடங்கள் மீத்தேன் எடுக்கப் போகிறார்கள் என்றால் நம் இயற்கை வளங்கள் என்னாகும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது நமக்கும் நம் சந்ததிக்குமான குடிநீர் என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போதே தனியாரின் லாபத்திற்காக கொடுத்துவிட்டு தண்ணீர் இல்லாமல் அலைகிறோம். தண்ணீருக்கே இந்த நிலைமை என்றால் மணலுக்கு என்ன நிலைமை என்று பார்ப்போம். ஒரு மீத்தேன் கிணறுக்கு 400 லாரி மணல் தேவைப்படும் என்றால் இனி வரவிருக்கும் 2,000 கிணறுகளுக்கு 800,000 லாரி மணல் தேவைப்படும். அதாவது 80,000 வீடுகள் கட்ட தேவைப்படும் மணலை இந்த மீத்தேன் திட்டம் விழுங்கிவிடும். இதேபோல் 40 வருடம் எடுக்கப் போகிறார்கள் என்றால் நம் தமிழகம் என்னவாகும்? இந்த மணலையும் தண்ணீரையும் கொள்ளிடம் காவேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் இதர ஆறுகளிடமிருந்து நிச்சயம் எடுப்பார்கள். ஏற்கனவே மணல் கோரி என்று சொல்லிவிட்டு ஆற்று மணலை வலித்து எடுத்து விட்டனர். இதன் பலன் என்ன தெரியுமா? ஆற்று தண்ணீர் வேகமாக ஓடிச்சென்று கடலில் கலந்து விடுகிறது. நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து விடுகிறது. மீத்தேனை எடுக்க தண்ணீர் மட்டுமல்ல 600-க்கும் அதிகமான வேதி நச்சுப் பொருட்களும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி நடந்தால் நம் நிலம் என்னவாகும்? நம் இனம் என்னவாகும்? நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆறுகள் அமிலமாகும், மண் மலடாகும், பிறகு வாழ்க்கை எதுக்கு நமக்கு? பூமிக்கு அடியில் அடைபட்டு கிடக்கும் மீத்தேனை பிளந்து எடுக்கும் பொழுது அவை நிலத்தடி நீரில் கலந்து
கசிந்த நீர் நீர் ஆதாரங்களோடு வெளிப்படுகிறது. குடிநீர் குழாய் வழியாகவும் பாசன நீர் நிலைகளிலும் கலக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது நீர்நிலைகள் மட்டுமல்ல, விவசாய பூமிகள் மட்டுமல்ல, ஆடு மாடுகள் மட்டுமல்ல, நாமும் கூடதான். மீத்தேன் கலந்த நீர் வெளியேறினால் என்னவாகும் என்பதை நீங்களே பாருங்கள். நாம் பதிவு செய்த கார்பன் பகுதி ஒன்றில் இந்த மீத்தேன் திட்டம் எங்கு எடுக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். அதேபோல் கார்பன் பகுதி இரண்டில் இது எப்படி எடுக்கப்படுகிறது என்பதையும் பார்த்தோம். கார்பன் பகுதி மூன்றில் இதன் விளைவுகளை விரிவாக காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் இதன் தொடர்ச்சியை காண முடியும். நன்றி. புதிய விடியலுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.